நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை செஞ்சுட்டு வர்றதுக்கு வந்து மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போது இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நீங்கள் பயனடையும் பொழுது உங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சிங்க அப்படின்னா ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜின்னு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே புது யுகமில் பார்த்திங்கன்னா நெருக்கி ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது வீடியோஸ் இதில் இருக்குங்க அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் இதனால் பயன் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ ஸோ அதனால் இப்போ இந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வகையான ஒரு ஒரு மன அழுத்தங்கள் மன ரீதியான ஒரு ஒரு வகையான நல்லா போயிட்டுருக்கும் நல்ல ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும் ஒரு இதாக இருக்கட்டும் உங்கள் படிப்புகளாக இருக்கட்டும் இல்லைனா வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன இறுக்கங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அது என்ன ஏதுன்னு புரியாது இதில் இவங்க இதுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா ஐயோ இப்படி இதனால் இருக்குமா ஒரு வேளை இந்த வீட்டுக்கு இந்த திசையில் வந்துட்டோமே இதனால் இப்படி ஆயிடுச்சா ஒருவேளை அந்த திசையில் போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ இப்படி இப்படின்னு போட்டு குழப்பிக்குப்பாங்க சரிங்களா பட் அதெல்லாம் வந்து இந்த ஜனனகால ஜாதகத்தை போய் முதல்ல பார்த்துக்கணும் இந்த மாதிரி சிந்தனையில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது ஜனனகால ஜாதகத்திலே எல்லாமே தெரிஞ்சிடும் அப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி காலங்களில் வந்து பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ அதே மாதிரி உங்களுடைய சஞ்சித கர்மால் சஞ்சித கர்மானால் உங்களுடைய முன் ஜென்மத்தில் வந்து நீங்கள் எதாவது தவறுகள் செய்தாலும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கும்போது ஏதாவது தவறுகள் செய்தால் அதாவது வந்து ஊர்ந்து வந்து ஊட்டும் சரிங்களா அப்போ அந்த காலங்களில் வரும் பொழுது தேவையில்லாம பொருள் செலவுகளை பண்ணிக்கிட்டு ஏமாந்து போகிறத விட இறைவனை போய் வழிபட்டுட்டு நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களை சுவாமியை தான் நம்ம வழிபட சொல்கிறோம் இன்னும் ஆரம்பத்துலேருந்து ஒரு ரெண்டு வருஷமாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வழிபாடுகளை நீங்கள் பொழுது அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் நீங்கள் எப்போ உணர்கிறீங்களோ அது பேர் தான் பரிகாரமே ஒழிஞ்சு அப்படிங்கும் போது இதை நீங்கள் வழிபாடுகள் மூலமாக முடியும் ஏன்னா சுவாமி வந்து உங்களை ஃபீஸ் வாங்குறதில்லை இப்போ நான் ஜாதகம்லாம் பார்க்குறேன்னா ஃபீஸ் வாங்குறேன் சுவாமி ஃபீஸ் வாங்கிட்டுலாம் ஜாதகம் பார்க்காதுங்க ஸோ இந்த ஜா சுவாமியை நீங்கள் இந்த வழிபாடுகள் மூலமாக பண்ணிகிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு மாறுபட்ட வாழ்க்கையும் எதிர்மறையான விஷயங்கள் உங்கள் வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ தொழிலேயோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது இது வந்து உங்களை விட்டு போய்டுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இது எப்பேற்பட்ட தீய இதாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு மன அழுத்தமாக இருந்தாலும் சரி கிரக தோஷங்கள்னால இருந்தாலும் சரி உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு வந்து அந்த வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இந்த பிரயோகத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் நாட்கள் அதாவது சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் தான் அன்பர்களே நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நாளில் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீப விளக்கு ரெண்டு ஏற்றி வைத்துட்டு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த பூஜைகளை வந்து நீங்கள் பொழுது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்ப்பிறை அஷ்டமி பஞ்சமி திதி இந்த காலங்களில் இதை தொடங்கிறது ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசனம் உருவாக்கணும் ஆசனம் அப்படின்னு சொன்னால் பலகை இதை ஸ்டாண்டர்டாகவே வச்சுக்கோங்க நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு நாலு வீடியோ பாருங்கள் அந்த நாலு வீடியோவுக்குமே நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது அதுக்கு ஒரு ஆசனம் வாங்கிக்கோங்க ஆசனம்னா பலகை அந்த பலகை வாங்கிக்கிறது வந்து மாம்பலகையாக வாங்கிக்கோங்க இப்போ நான் இப்போ சொல்கிறது இந்த முன்னாடி பண்ண நாலு வீடியோஸும் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் வெறும் தரையில் உட்காராமல் மாம்பழகை போட்டுக்கோங்க மேலே தர்பப்பாய் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வெண்பட்டோ அதாவது ரியல் பட்டாக இருக்கட்டும் அந்த வெண்பட்டோ இல்லை மஞ்சள் நிறப்பட்டோ இல்லை நீல கலர் பட்டோ இது ரியல் பட்டா வாங்கி மேலே சா அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இதை உட்காருங்க இல்லைன்னா ஆகும்னா இந்த தர்ப்பாய்க்கின்றதுக்கு வந்து தர்பைக்கு ஒரு ஆக்ருஷன சக்தி உண்டு அது ஈர்க்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ பண்ணும்பொழுது உடம்பு சூடாகும் மந்திரங்கள் சொல்லும் பொழுதும் வழிபாடுகள் பண்ணும்போது ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி நீங்கள் உட்கார இடங்கள்லையோ உடம்புலையோ வரும் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பயந்துக்க வேண்டாம் சரிங்களா அப்போ அதை மீறி உங்களுக்கு உடம்புல இந்த மாதிரி பண்ணும்போது ஹீட் நிறைய வருது அப்படின்னா விளக்கெண்ணெய் எடுத்து உங்களுடைய தொப்புலையும் உங்கள் கட்ட விரல் கால் நுனிலையும் வச்சுகிட்டே வாங்க சரியாக போயிடும் ஸோ இதுதான் அதுக்குள்ள இது ஸோ இந்த விஷயங்கள் பண்ணும்போது துளசி மணி மாலை இந்த மாதிரி விஷயங்கள் தர்பபாயி அதே மாதிரி பலகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும் தாந்திரிக ரீதியாக நாங்கள் பண்ணி கொடுப்போங்க அந்த காப்பு கட்டி பண்ணுவோம் அந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் அதே மாதிரி அந்த அஞ்சனம் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த ஃபஸ்ட்டு மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அஞ்சனம் பண்ணுற மெத்தட் படி இந்த அஞ்சனத்தையும் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சனத்தை எடுத்து நான் இப்போ எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி அந்த அஞ்சனத்தை எடுத்து நெ நெத்தியில் நம்ம மோதிர விரலால் எடுத்து இட்டுக்க வேண்டியது இட்டுட்டு அதை பண்ண வேண்டியது அந்த அஞ்சனமும் வேணும்னாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடை நீங்கள் செய்யணும் இந்த விநாயகரோட வழிபாடு பண்ணும்போது துளசி மணி மாலையை எடுக்க வேண்டாம் இதை நீங்கள் எடுக்காமல் ஃபஸ்ட்டு ம விநாயகரை மனசார நினச்சிட்டு அப்போ நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது இது பேர் சின்முத்ரையின்னு பேர் சரிங்களா இந்த சின்முத்திரையை போட்டு வெறுமுனோ சாதாரணமாக உட்காந்துட்டு இந்த சின்முத்திரையை போட்டுண்டு மனசார நினச்சிக்க வேண்டியது ஓ வக்கருதுண்டாயகம் சுவஹா ஓம் வக்கரதுண்டாயகம் ஸ்வஹா ஓம் மக்கரதுண்டாயகம் ஸ்வஹான்னு மனசுக்குள்ளே ஒரு நூற்றி எட்டு தடவை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது துளசி மணி மாலையை எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் நினச்சிக்க வேண்டியது ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் வந்து தான் மாடசாமி தான் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் மாடசாமி தேவாய சரிஹா பராக்னு சொல்லிட்டு பதினாறு தடவை உருட்ட வேண்டியது அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓம் மசிவயனை ஓம் மசிவயனை இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஓம் மசிவயனை ஓம் மசிவயனை அப்படின்னு சொல்லிவிட்டு லட்சத்தி எட்டு முறையும் ஜபம் செய்யலாம் இல்லை ஆயிரத்தெட்டு முறையும் ஜபம் செய்யலாம் இல்லை மினிமம் நூற்றி எட்டு முறையும் ஜெ செய்யலாம் இது நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம்ங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம் பண்ணும் பொழுது இதை விடாமல் நீங்கள் செஞ்சிட்டே வாங்க இடையில தடைப்பட்டால் அதுலேருந்து விட்டுட்டு திருப்பியும் நீங்கள் தொடரலாம் தொடங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன திதிகள் ஆரம்பிக்கணும் இடையில பெண்களுக்கு வந்து ஒரு ஐந்து நாட்கள் பண்ண முடியலன்னா அந்த டேட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்கிறதுல எல்லளவும் மாற்று மாறுபட்ட கருத்தே கிடையாது இதை தவிர்த்து இதில் பிரயோகமும் நீங்கள் பண்ணிக்கலாம் பிரயோகம் எப்படி பண்ணிக்கலாம் வெள்ளி தகடு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் கடையில் போய் சில்வர் ஷாப்பில் கேட்டிங்கன்னா தருவாங்க அதை நீங்கள் சின்ன சைஸில் வாங்கி வச்சுட்டு அதில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இதில் சில கோணங்கள் உண்டுங்க இந்த டிராயிங் உண்டு அதாவது அதுக்கு எந்திரத்து எந்திரத்துக்கு போடணும் அந்த இது வேணும்னு ஆசை எந்திர ரீதியான பண்ணணும் அந்த இது எங்களுக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதையும் நான் போட்டு காட்டுறேன் அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பொழுது அதுக்கு இடையில நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க இந்த மந்திரத்தை எழுதும்போது எழுதக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ட போடாமல் பார்த்துக்கோங்க பழைய இந்த ரேனால்ஸ் லெட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை யூஸ் பண்ண லெட் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அதை வச்சு வரையலாம் அந்த முறைகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் விருப்பமாக இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க இந்த விஷயங்களை பண்ணிவிட்டு இதை விடாமல் நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுங்க அதே மாதிரி இந்த யந்திரத்தை நீங்கள் கையில் கொண்டு போய் ஆணா இருக்கிறவங்க வலது கை பக்கம் கட்டிக்கிறதும் கழுத்தில் கட்டிக்கிறதும் பெண்ணாக இருக்கிறவங்க இடது கை பக்கம் கட்டிக்கிறதும் கழுத்தில் கட்டிக்கிறதும் எப்போயுமே எந்த ஒரு நல்ல விஷயமும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்சை தூக்கி பேக்கில் வச்சுட்டு இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா காசு இருக்காது நான் அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதிங்க அது ஏன் நான் சொல்கிறேன்னா அது பேப்பராக இருந்தாலும் யாரும் அதை தூக்கி போடுற பேப்பர் கிடையாதுங்க ஸோ இதெல்லாம் ஒரு சாஸ்திரத்தில் உண்டுங்க அப்படி நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எது இருந்தாலும் இதுக்கு கீழே கொண்டு போகக்கூடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா மாருக்கு கீழே எதுவுமே போகக்கூடாதுங்க அதனால தான் சொல்கிறேன் மேலே இருக்கிற கையில் இந்த பக்கம் கட்டணும் இல்லை இந்த பக்கம் கட்டணும் இல்லை கழுத்தில் கட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சுவாமி கும்பிடும்போது மட்டும் பண்ணுங்கள் இந்த பிரயோகங்களை இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் எங்கள்கிட்ட பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அன்பர்களே நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நம்ம பெய்டு தான் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா